அனைத்து மாணவ குழந்தைகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நாம் இன்று என்ன பாடத்தலைப்பு பார்க்க போகின்றோம் என்றால், இந்தியா மௌரியருக்கு பின். மாணவர்களே, நாம இப்ப பாட தலைப்புக்குள் போக இருக்கிறோம். சரி, இப்ப பாடத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தை நாம படிப்பதன் பயன் என்ன, அதாவது படித்து அறிந்து கொள்வதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். மௌரிய பேரரசு பின், அதாவது வீழ்ச்சி அற்ற அது முடிந்த பின், அரசர்களும் அரசர்களுடைய வம்சங்களை பற்றியும் நாம் அறிஞ்சிக்கலாம். அடுத்ததாக வடக்கு, வடமேற்கு, தெற்கு இந்த பகுதிகளில் ஆட்சி செய்த வம்சங்களை பற்றியும், அரசர்களின் ஆட்சி முறையை பற்றியும், சமூகம், பொருளாதாரம், பண்பாடு, நாகரீகம் ஆகியவற்றை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் தானா அப்படின்னா இல்லை. மேலும் இந்த மௌரியருக்கு பின் வந்த அரசர்கள் நம் இந்தியாவிற்கு என்னென்ன பயன்களை, என்னென்ன பங்களிப்புகளை செய்தார்கள் அப்படின்னு நாம பார்க்க போறோம். வடக்கு, அதாவது இந்தியா மௌரியருக்கு பின் பார்த்தோம் அப்படின்னா, வடக்கு வடமேற்கு அந்த பகுதிகளில் ஆட்சி செய்தவர்கள் யார் யார் அப்படின்னா, என்னென்ன வம்சங்கள் ஆட்சி செய்தாங்க அப்படின்னா, இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், பார்த்தியர்கள், குஷானர்கள் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வடமேற்கு. வடமேற்கு வடக்கு பகுதியில் எந்த வம்சம் ஆட்சி செய்தார்கள் அப்படின்றா, சுங்கர்கள், கன்வர்கள். அடுத்தது தெற்கு பகுதி ஆட்சி செய்த வம்சம் எந்த வம்சம் என்றால், சாத வாகனர்கள். இப்ப இந்த பாடத்தை பற்றிய அறிய உதவும் சான்றுகள், நம்மளுக்கு என்னென்ன சான்றுகள்லாம் இந்த பாடத்தின் மூலமாக, இந்த சான்றுகள் மூலமாக நம்ம பாடத்தை பற்றி அறியலாம் அப்படின்னா, தொல்லியல் சான்று. தொல்லியல் சான்று, இப்ப தொல்லியல் சான்றை இரண்டு வகையா குறிப்பிடலாம். கல்வெட்டுக்கள், செப்பு பட்டயங்கள். கல்வெட்டுகள்லாம் என்ன அப்படின்னா, அதாவது பாறை கல்லுல பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள், ஏதாவது நிகழ்வுகளை பாறை கல்வெட்டில், அந்த நிகழ்வுகளை பாறை கல்வெட்டுகளை பதிக்கப்படுவார்கள், பொறிக்கப்பட்டிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அழியாமல் இருப்பதற்காக அது பொறிக்கப்படுகிறது. இதுதான் கல்வெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து செப்பு பட்டயங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, உலோகங்களில் எழுத்துக்களை வார்ப்பது அல்லது எழுத்துக்களை பொறிப்பது செப்பு பட்டயங்கள். சரி, இப்ப இந்த பாடத்துல இந்த கல்வெட்டுகள், என்னென்ன கல்வெட்டுகள் நம்ம பாட சம்பந்தமான ஆதாரங்களை தருகின்றன அப்படின்னா, ஜூனாகாத் கல்வெட்டு. ஜூனாகாத் கல்வெட்டு. அடுத்தது மிக முக்கியமான கல்வெட்டு, என்ன கல்வெட்டு அப்படின்னா, அதிகும்பா கல்வெட்டு. அதிகும்பா கல்வெட்டு. இப்ப இந்த அதிகும்பா கல்வெட்டு யாரை பற்றி அறிய உதவுகின்றன அப்படின்னா, கலிங்க நாட்டை ஆட்சி செய்த காரவேலனை பற்றி அறிய உதவும் மிக முக்கியமான ஒரு சான்று இது. இந்த காரவேலன் யார் அப்படின்னா, சுங்க வம்சர்களோட சம காலத்தவர். சம காலத்தவர் மௌரிய வம்சத்திற்கு பிறகு கலிங்க நாட்டை ஆட்சி செய்த மிக முக்கியமான மன்னர் யார் அப்படின்னா, இந்த காரவேலர். இது வந்து நம்ம முக்கியமான கல்வெட்டுகள். அப்ப செப்பு பட்டயங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, மோகா செப்பு பட்டயங்கள். மோகா செப்பு பட்டயங்கள். இந்த செப்பு பட்டயங்கள் எங்க கிடைக்கப்பட்டுள்ளன என்றால், தச்சசீலத்தில் இந்த செப்பு பட்டயங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. மோகா செப்பு பட்டயங்கள். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாணயங்கள். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாணயங்கள் மிகவும் அழகா கொடுத்துருக்காங்க. அதுல அந்த அரசர்களோட அல்லது அந்த சின்னங்கள் பற்றி உரித்து காட்டப்பட்டுள்ளது. இதுதான் நாணயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நாணயங்கள்னா, அதை நம்ம எடுத்துக்கிட்டு என்னென்ன நாணயங்களை வைத்து நம்ம இதெல்லாம் அறியலாம் அப்படின்னா, ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை அறிவதற்கு மிக முக்கியமான ஒரு சான்று தான் நாணயம். எப்படி சொல்லலாம், நாணயங்கள் செப்பு நாணயங்களாக வெளியிடலாம் அல்லது தங்க நாணயங்கள் வெளியிடலாம். அப்ப தங்க நாணயங்கள்லாம் வெளியிட்ட அந்த நாடு மிகவும் செழிப்பாக இருந்ததுக்கான ஒரு சான்று. இப்ப நாணயங்கள் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன நாணயங்கள் இருக்கின்றனன்னா, கார்பிசஸ் நாணயங்கள், புஷ்யமித்திரர் நாணயங்கள், கனிஷ்கா காலத்து நாணயங்கள் பாட சம்பந்தமாக அறிய உதவும் சான்றுகளாக இந்த நாணயங்கள் பார்க்கப்படுகின்றன.
அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன அப்படின்னா, இலக்கியங்கள். இலக்கியங்களில் மிக முக்கியமான ஒரு இலக்கிய ஆதாரமாக கருதப்படுவது எது அப்படின்னா, காளிதாசன் அப்படிங்கிற ஒரு கவிஞர். அவர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் தான். யார் அப்படின்னா, காளிதாசன். அவர் பல்வேறு நூல்களை எழுதியிருக்கார். என்னென்ன நூல்களை எழுதியிருக்கிறார் அப்படின்னா, சாகுந்தலம், மேக தூதம், ரகு வம்சம், குமார சம்பவம், மாளவி காக்கினி மித்திரம். அடுத்ததாக ரிது சம்ஹாரம். ரிது சம்ஹாரம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாளவி காக்கினி மித்திரம். இப்போ இந்த மாளவி காக்கினி மித்திரம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நாடகம், நாடக வடிவிலான ஒரு காப்பியம். இந்த நாடகத்தில் யாராரு எந்த மன்னரை பற்றி அறிய உதவ பயன்படுகிறது அப்படின்றா, அக்னி மித்திரன். அக்னி மித்திரன் அவருடைய வாழ்க்கையை பற்றி அறிய உதவ பயன்படக்கூடிய மிக முக்கியமான சான்றாக நாம் கருதுவது என்ன அப்படின்னா, மாளவி காக்கினி மித்திரம். அடுத்ததாக அயல் நாட்டவர் குறிப்பு. இந்த மௌரியருக்கு பின் ஆட்சி செய்த அந்த வம்சத்தில் அரசர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு ஒரு பயணி வருகிறார். சீன நாட்டிலிருந்து ஒரு பயணி வருகிறார். அவர் பெயர் தான் வந்து யார் அப்படின்னா, யுவான் சுவான். இப்போ இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம் நாட்டில் தங்கி அங்கு இருக்கக்கூடிய அரசர்களுடைய அரசவைகள்லாம் சென்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அனைத்தும் அவர் ஒரு குறிப்பு எடுத்து வைத்திருப்பார். அதாவது அந்த பயண குறிப்புகள்னு சொல்கிறாங்க. அந்த குறிப்பின் மூலமாக நமக்கு பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. அதுதான் அயல் நாட்டவர் குறிப்பு. அதில் முக்கியமாக கருதுபவர் யார் அப்படின்னா, யுவான் சுவான். சுங்க வம்சம், முதல் வம்சத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுங்க வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா, புஷ்ய மித்திர சுங்கர். இவர் எந்த நகரை தலைநகராக உருவாக்கினார் அப்படின்னா, பாடலி புத்திரம். இப்போ இந்த பாடலிபுத்திரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். தற்போது பீகார் மாநிலத்தில் உள்ள பாட்னா அப்படிங்கிற ஒரு நகரின் பழைய பெயர் தான் பாடலிபுத்திரம். இந்த பாடலிபுத்திரத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா, அஜாத சத்ரு. எந்த ஆற்றங்கரையோரம் நிறுவப்பட்டது அப்படின்னா, கங்கை ஆற்றின் ஓரமாக நிறுவப்பட்ட ஒரு மிக முக்கியமான வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் அப்படின்னா இந்த பாடலிபுத்திரம் தான். ஏன் சிறப்பு வாய்ந்த நகரமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மிக பெரிய வம்சாவளிகள் ஆட்சி செய்த தலைநகராக விளங்குகின்றது. என்னென்ன வம்சம்? மௌரிய பேரரசும் குப்த பேரரசோட இரண்டு மிகப்பெரிய பேரரசுகளுடைய தலைநகரமாக விளங்கியது அப்படின்னா அது பாடலிபுத்திரம் தான். புஷ்யமித்திர சுங்கர் என்னென்ன பகுதிகளெல்லாம் பிரிக்கிறார் அப்படின்னா, படையெடுத்து தன் பகுதியோடு இணைத்துக் கொள்கிறார் அப்படின்னா, உஜ்ஜைனி, விதிஷா, காபுல், சிந்து, கலிங்கம், விதர்பா ஆகிய பகுதிகளில் தன் பேரரசோட இணைத்துக்கிறார். இவர் வேத மதத்தை கொண்டு ஆட்சியும் செய்கிறார். இருமுறை அஸ்வமேத யாகம் செஞ்சிருக்கிறாங்க. அது என்னங்க சார் அஸ்வமேத யாகம்? அது ஒரு வேள்வி. அதாவது பொருள் செலவு அதிகமாக செய்யக்கூடிய, செலவுகள் அதிகமாக செய்து செய்யக்கூடிய ஒரு வேள்வி தான். என்ன வேள்வி அப்படின்னா, அஸ்வமேத யாகம். ஒரு மன்னர் தனது குதிரையை, அரச குதிரையை தன் முதுகில் மன்னருடைய கொடியை கட்டி விடுவார். அந்த குதிரை என்ன பண்ணும், எல்லா பகுதிகளுக்கும் அது எங்கெங்கே போகுதோ அந்த எந்த பகுதிகளெலாம் போயிட்டு வரும். அப்போ அந்த பகுதிகள் எங்கெங்கே அந்த குதிரையில் போயிட்டு முடிவில் தன் நாட்டிற்கு வருகிறதோ அந்த பகுதிகள் அனைத்தும் தனக்கு சொந்தமானது என்று அறிவிப்பது தான் இந்த அஸ்வமேத யாகம். இப்போ இந்த சுங்க வம்சத்தோட முடிவு, இந்த புஷ்யமித்திர சுங்கருக்கு அப்புறம் அவரது மகன் அக்னி மித்திரர் ஆட்சிக்கு வராரு. அவரும் வந்து நல்லா ஆட்சி புரியுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுங்க வம்சத்தின் கடைசி மன்னர் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா, தேவ பூதி. இவர் திறமையற்றவராக இருக்கிறாரு, நிர்வாகம் சரியாக பண்ண முடியல, ஒரு சிறந்த அரசரை இல்லை. அதை பயன்படுத்தி அவர் அமைச்சரவையில் இருந்த ஒருவர் தான் யார் அப்படின்னா, வாசுதேவர். இந்த அமைச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தேவபூதியை சூழ்ச்சி செய்து கொண்டுட்டு அந்த பகுதியை முழுவதும் பிடிச்சிக்கிறாங்க.
அடுத்து நம்ம என்ன வம்சத்துக்கு உள்ள போறோம்? கன்வர் வம்சம். கன்வ வம்சம் இது பார்த்தோம் அப்படின்னம்னா குறைந்தது 45 ஆண்டுகள் சிறப்பான ஒரு ஆட்சி செய்கிறாங்க. ஒரு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள்ல 45 ஆண்டுகள். இதுல இந்த வம்சத்தை தொடங்கியவர்னு யாரு பார்த்தோம் அப்படின்னா வாசுதேவர். வாசுதேவர் இவர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க? 9 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பின்னாடி வர அரியணை ஏறக்கூடிய அரசர் பேர் என்ன அப்படின்னா பூமி மித்திரர். அதன் பிறகு ஆட்சிக்கு வருபவர் நாராயணர். அதன் பின்னர் சுதர்மன். அப்ப இந்த கந்த வம்சம் அப்படின்னாவே மொத்தம் 4 அரசர்கள் தான். வாசுதேவர், பூமி மித்திரர், நாராயணர், சுதர்மன். இப்ப இந்த சுசர்மன் பார்த்தோம் அப்படின்னம்னா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கன்வ வம்சத்தோட கடைசி மன்னர். இவரும் திறமை குறைவாக உள்ளதால், நிர்வாக திறமை இல்லாததால் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சிமுகா அப்படிங்கிறவர் கன்வ வம்சத்தோட கடைசி மன்னரை கொன்னுட்டு ஆட்சியை பிடிக்கிறார். யாரு? சிமுகா. இந்த சிமுகா அப்படிங்கிறவர் தான் என்ன வம்சத்தை தோற்றுவிக்கிறார் அப்படின்னா சாதவாகனர்கள். இவர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் அப்படின்னா 23 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க. இவரோட தலைநகரம் என்ன அப்படின்னா சீகா குலம். இந்த சிமுகாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் கிருஷ்ணா சதர்கனி. கிருஷ்ணா சதர்கனி இவங்க ரெண்டு பேரும் இரண்டு அரசர்களும் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க. அதன் பின்பு அரியணை ஏறியவர் யார் அப்படின்னா கௌதம புத்திர சதர்கனி. அதாவது வந்து இந்த சாதவாகனர்கள் ஆட்சியில மிக முக்கியமான சிறப்பான ஆட்சியை தந்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா திறமையான ஆட்சி தந்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த கௌதம புத்திர சதர்கனி. இப்போ இவர்களுடைய எல்லைகள் நம்ம அந்த மேப்பில் பார்த்தோம் அப்படின்னம்னா தெளிவாக தெரியுது. வடமேற்கு ராஜஸ்தான் முதல் கிழக்கு ஆந்திரா வரை, அதே போல் மேற்கில் குஜராத்தில் முதல் கிழக்கே கலிங்கம் வரை இந்த சாதவாகனர்களுடைய எல்லைகளா இருந்தது. இந்த வரைபடத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு மிகவும் தெளிவா தெரியுது. இப்ப இந்த சாதவாகனர்கள் வந்து நம்ம இந்தியாவிற்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன? ஹாலா அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு அறிஞர் இருந்திருக்கார். சாதவாகனர்களோட அரசர்கள்ல ஒரு ஹாலா அப்படிங்கிற ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர். அவர் ஒரு நூல் எழுதியிருக்கார். என்ன நூல் எழுதியிருக்காரு? பிராகிருத மொழி. பிராகிருத மொழி அந்த மொழியில 700 பாடல்கள். பார்த்துக்கோங்க எத்தனை பாடல்கள்? 700 பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சட்டசாய். சட்டசாய் அப்படின்னு சொல்றாங்க. இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நூலாக கருதப்படுகிறது. அடுத்தது இந்த சாதவாகனர்கள் நம்ம இந்தியாவிற்கு ஆற்றிய தொண்டு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கட்டிடக்கலை. அமராவதியில பௌத்த ஸ்தூபிகளை கட்டினார். அமராவதியில பௌத்த ஸ்தூபிகளை வந்து கட்டியிருக்காங்க. அடுத்தது தனது செப்பு நாணயங்கள்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆதாரங்கள், அதுல நாணயங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப செப்பு நாணயங்கள்ல என்ன சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இந்த சாதவாகனர்கள் ஆட்சி காலத்தில் கப்பல்களின் சின்னம். அப்ப நம்ம ஏன் கப்பல்களின் சின்னம் அந்த நாணயங்கள்ல பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர்கள் துறைமுகத்தில் வணிகத்தில் சிறந்து விளங்கி இருக்கின்றனர். அதனால அவர் நாணயங்களில் கப்பல் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அலெக்சாண்டர் படையெடுப்பு. இவர் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் மீது படையெடுத்து பஞ்சாப், அதாவது பார்த்தோம் அப்படின்னா வடமேற்கு பஞ்சாப் ஆகிய பகுதிகளை, நிறைய பகுதிகளை கைப்பற்றி இவர் உலகம் முழுவதும் கைப்பற்றிய மிக முக்கியமான ஒரு மாவீரர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பகுதிகளை, இந்தியாவில் கைப்பற்றிய பகுதிகளை ஆளுநர் நியமனம் செய்து அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். தன் நாட்டிற்கு திரும்ப செல்கிறார். அடுத்தது இந்த கிரேக்கர்களுடைய பகுதிகளில் பாக்டீரியா பார்த்தியா, பாக்டீரியா பார்த்தியா அப்படின்னு இரு பகுதிகள் சுதந்திர அரசா அறிவிக்கிறாங்க. சுதந்திர அரசா அறிவிக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தோ கிரேக்கர்களின் பங்களிப்பு, நம்ம இந்தியாவிற்கு இந்தோ கிரேக்கர்களினோட பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
அச்சு வார்க்கு முறை. அதை விட மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த கிரேக்கர்கள் நம் நாட்டிற்கு அளித்த கட்டிடக்கலை, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா காந்தார கலை பள்ளி, காந்தார கலை பள்ளி. அது மட்டும்தானா? இல்லை, அதுக்கு மேலே ஒரு சிறப்பு பண்ணியிருக்காங்க. என்ன? குகைகளை அமைப்பதில் சிறந்தவர்கள். அடுத்ததா நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சாகர்கள். இப்ப இந்த சாகர்கள் அப்படின்னா யாருங்க அப்படின்னா, யார் அப்படின்னா இவங்க வந்து ஒரு நாடோடி இனத்தவர். சார் அது என்ன சார் நாடோடி இனத்தவர்? ஒண்ணும் இல்லையா, இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து அங்க ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்படி வாழ்ந்தவர்கள் தான் நாடோடி இனத்தவர். யாரு? இந்த சாகர்கள். இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தோ கிரேக்கர்களோட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அந்த முற்றுப்புள்ளிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தவர் யார் அப்படின்னா மாவுஸ். அதே மாதிரி பார்த்தோம்னா இவருடைய தலைநகரம் என்ன அப்படின்னா சிர்காப். இந்த சாகர்களோட மிக திறமையான நல்ல ஒரு ஆட்சியாளர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் அப்படின்னா ருத்ர தாமன். இப்ப இந்த சாகர்கள் இந்தியாவிற்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன? முதல்ல இவர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு நாடோடி இனத்தவர்கள் வந்துறாங்க, இந்தியாவை பார்க்குறாங்க, இந்தியாவில் அவ்வளோ அருமையா இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, அப்ப இந்திய சமூகத்தில் இரண்டரை கலந்து வாழ்ந்தனர். உள்ள வந்துட்டு அவங்க அவங்க இந்தியர்களாவே மாறுறாங்க. சரிங்களா, மாறினது மட்டும் இல்லாம இந்தியாவில் வச்சிருக்கிற பேர் அவ்வளோ அருமையா பேர் பார்த்துட்டு அவங்களுக்கு பேர் ரொம்ப பிடிச்சி போய் அந்த பேரையும் தன் பெயரா சூட்டி மகிழ்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவின் பின்பற்றக்கூடிய மதத்தையும் பின்பற்ற தொடங்கிட்டாங்க. இந்த பார்த்த வரல, இந்த பாடத்துல மிக பார்த்த வரல, மிக முக்கியமான ஒரு பேரரசு அப்படின்னா என்ன அப்படின்னா குஷான பேரரசு. குஷான பேரரசு. இப்ப இந்த குஷான வம்சம் பேரரசு எத்தனை ஆண்டுகள் நம்ம இந்தியாவில் வட இந்தியாவில் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னா 300 ஆண்டுகள். அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ இந்த குஷானர்கள் எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீனாவின், அதாவது நம்ம அருகில் உள்ள அண்டை நாடான சீனாவின் வடமேற்கில் வாழ்ந்து வந்த ஒரு யூச் பழங்குடி பிரிவினர். இவங்க வந்து ஒரு பழங்குடி பிரிவினர் இவங்க என்ன பிரிவினர் அப்படின்னா யூச். சரிங்களா, இப்ப இந்த குஷான பேரரசுக்கு தோற்றுவிக்க மிக முக்கியமான காரணமாக விளங்கியவர் யார் அப்படின்னா முதலாம் கட்பீஸ். முதலாம் கட்பீசஸ் இந்த முதலாம் கட்பீசஸ் தான் இந்த குஷான பேரரசு ஆரம்பிப்பதற்கும் தோற்றுவிப்பதற்கும் மிக முக்கியமான காரணமாக விளங்கியவர். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க தான் ஒரு நாடோடி இனத்தவர் தானே, ஃபர்ஸ்ட் தங்குறாங்க, அதுக்கப்புறம் நிலையா இருந்து அங்கேயும் இங்கேயும் போகாம வேற இடத்திற்கு போகாம ஒரு நிலையான ஒரு பேரரசை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட பேரரசு தான் என்ன பேரரசு அப்படின்னா குஷான பேரரசு. குஷான பேரரசு. அதுல மிக குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா இன்றளவும் இந்திய வரலாற்றில் இன்றளவும் நம்ம பெருமையாக கூறக்கூடிய ஒரு மன்னர் வந்து யாருன்னா கனிஷ்கர். அவரு தான் இந்த குஷான பேரரசுல மிக சிறந்த மாபெரும் மன்னராக விளங்கினார். இவர் பதவியேற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா கிபி 78. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சாகர் சகாப்தம். சரிங்களா, சரி, இப்ப இந்த கனிஷ்கரோட தலைநகரம் என்ன? காபூல். அதாவது இந்த பெஷாவர் பகுதியில் இருக்கக்கூடிய புருஷபுரம். பெஷாவர் பகுதியில் இருக்கக்கூடிய புருஷபுரம். இப்ப இவரது முதல் தலைநகரம் காபூல். பிறகு தலைநகரை மாற்றுகிறார் இரண்டாவது தலைநகரம். அப்ப இரண்டாவது தலைநகரம் என்ன அப்படின்னா மதுரா. இரண்டாவது தலைநகரம் என்ன? மதுரா. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த கனிஷ்கர் கைப்பற்றிய பகுதிகள் மேப்ல பார்த்தோம் அப்படின்னா தெளிவா தெரியும். கிழக்கு, அதாவது கிழக்கு பகுதியில வாரணாசி அப்படிங்கிற பகுதியிலிருந்து மேற்கு பகுதியில பாரசீகம் வரை. கிழக்கு வாரணாசி, மேற்கு பாரசீகம், வடக்கு புரியுதுங்களா, வடக்கு காஸ்கர், தெற்கு விந்தைய மலை,
சரிங்களா? அப்ப அந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும், கிழக்கு வாரணாசி, மேற்கு பாரசீகம், வடக்கு காஸ்கர், தெற்கு விந்தயமலை. இது வந்து என்ன அப்படின்னா இந்த கனிஷ்கருடைய பேரரசின் எல்லைகள், அவர் கைப்பற்றிய பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்தது இந்த கனிஷ்கருடைய மத கொள்கை, அதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. தீவிர பௌத்தர். சார் பௌத்தர்னா என்ன சார்? ஒன்றும் இல்லை, இங்கே பௌத்தர்னா புத்த சமயத்தை தான் நம்ம பௌத்த சமயம்னு சொல்லணும். சரிங்களா? புத்த சமயம்னாலும் பௌத்த சமயம்னாலும் ரெண்டும் ஒன்று தான். சரி, இவர் புத்தரோட கொள்கைகளை ஏற்று தீவிரமாக அந்த புத்த சமயத்தை பரப்பியவர், அதை பின்பற்றியவர் நம்ம சொல்லணும். அடுத்தது இந்த புத்த சமயத்தின் மார்ட்டின் லூதர். நம்ம கனிஷ்கரன் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா புத்த சமயத்தின் மார்ட்டின் லூதர். உங்களுக்குலாம் தெரியும் இந்த மார்ட்டின் லூதர்ங்கிறவர் யார் அப்படின்னா கிறிஸ்தவ சமயத்தின் புரட்சியை, மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் தான் மார்ட்டின் லூதர். ஸோ அந்த அளவுக்கு அவரோட ஒப்பிட்டு நம்ம சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கனிஷ்கர் ஒரு தீவிர புத்த சமய பற்றாளராக இருந்திருக்கார். அடுத்ததாக இவர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இரண்டாம் அசோகர். இரண்டாம் அசோகர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அசோகரும் பார்த்தோம் அப்படின்னா கலிங்க போர்னு ஒரு மிகப்பெரிய போரை நடத்திட்டு அவருக்கு வெறுத்து போச்சு, என்னடா இப்படி இத்தனை துன்பங்கள், இத்தனை உயிர் பலி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப மனமருந்தி அமைதியை நாடி செல்கிறாரு. அப்போ பார்க்கும்பொழுது தான் அந்த புத்த சமயத்தின் கோட்பாடுகள்லாம் பிடித்து அந்த புத்த சமயத்தை அவரை ஏற்று தன் மதமாக ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அவருக்கு பின் வந்த அந்த கனிஷ்கரும் இந்த புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டதால் நம்ம இவரை வந்து என்னன்னு சொல்றோம் இரண்டாம் அசோகர். இப்ப இவர் இந்த கனிஷ்கர் புத்த மதத்தை தீவிரமாக பின்பற்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? அஸ்வகோஷர். அஸ்வகோஷர், இப்ப இந்த அஸ்வகோஷர்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு புத்த துறவி அப்படின்னு சொல்லலாம், ஒரு அறிஞர். இவர் எழுதியதுதான் என்ன அப்படின்னா புத்த சரிதம். புத்த சரிதம். இப்போ இவர் வந்து என்ன அப்படின்னா இவரோட புத்த மதத்தின் போதனைகள்லாம் நம்ம கனிஷ்கருக்கு எடுத்து வைத்ததால் இவர் அந்த போதனைகள் அவருடைய செயல்கள்லாம் நல்லா பிடிச்சு போய் உடனே புத்த மதத்துக்கு கனிஷ்கர் மாறியுள்ளார். சரியா? மாறினது மட்டும் இல்லாமல் இந்த புத்த மதம் தான் அரச மதம் அப்படின்னு அறிவிக்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் தீவிரமாக அந்த புத்த மதத்தை பின்பற்றியிருப்பார் என்பதை நாம் தெளிவாக தெரிய முடிகிறது. இந்த புத்த மத பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு பார்க்கலாங்களா? சரி, மொத்தம் இந்த புத்த மதம் மிகப்பெரிய ஒரு நான்கு மாநாடுகளை நடத்தியிருக்காங்க. முதல் பௌத்த மாநாடு, இரண்டாம் பௌத்த மாநாடு, மூன்றாம் பௌத்த மாநாடு, நான்காம் பௌத்த மாநாடு. முதல் பௌத்த மாநாடு பீகார் மாநிலத்தில், முதல் இரண்டு பௌத்த மாநாடு பீகார் மாநிலத்தில் நடக்குது. ராஜ கிரகிருத்தம் பாட்னா இடத்தில் நடக்கிறது. அடுத்தது நான்காவது புத்த பௌத்த மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா ஸ்ரீநகர் அப்படிங்கிற ஊரில் குந்தலவனத்தில், ஒரு இடத்துல குந்தலவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான்காவது பௌத்த மாநாடு நடைபெறுகிறது. யாரோட காலத்தில்? கனிஷ்கர் உடைய ஆட்சி காலத்தில். இப்போ இதில் எத்தனை துறவிகள் வந்து கலந்துக்கிறாங்க? 500 துறவிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநாட்டில் தான் என்ன பண்ணுறாங்க, புத்த மதம் ரெண்டாக பிரியும். முதல் பிரிவு ஹீனயானம், அதாவது வந்து முதல் பிரிவு ஹீனயானம், இரண்டாம் பிரிவு மகாயானம். சார் இந்த ஹீனயானம்னா என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். இந்த மகாயானம்னா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்படலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. சரிங்களா? இந்த ஹீனயானம் அப்படின்னா என்ன அப்படின்னா புத்தருடைய கொள்கைகளை, அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, உருவ வழிபாடு, அதாவது புத்தரை வந்து உருவமா வைத்து வழிபட மாட்டார்கள், வணங்க மாட்டாங்க. யாரு? ஹீனயானம் பிரிவு சார்ந்தவர்கள். இந்த மகாயானம் பிரிவை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, புத்தர் தான் தெய்வம், அவங்க கொள்கைகள் இல்லை, புத்தர் தெய்வம். சரியா? அடுத்து என்ன பண்ணுவாங்க, புத்தரை உருவமாக செய்து, சரிங்களா, அந்த உருவத்தை பார்த்து வணங்கி வழிபடுவார்.
எந்த பிரிவை சார்ந்தவர்கள்? மகாயான பிரிவை சார்ந்தவர்கள். சரிங்களா? அப்ப ரெண்டு பிரிவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டு பிரிவும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறது உங்களுக்கு சுலபமா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? சரி, அடுத்தது இந்த ரெண்டு பிரிவை பார்ப்பதற்கு முன்னாடி புத்தர் கண்ட நான்கு உண்மைகள். ஏன் புத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசர் அவரு, ஆனா அவரு துறவியா மாறிடுறாரு, துறவியா வந்து சென்று விடுகிறார். இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது, அவர் கண்ட ஒரு நான்கு உண்மைகள் தான் துன்பம், ஆசை, துன்பம் நீக்கல், எட்டு நெறிகள். இப்ப மாணவர்களாகிய நீங்கள் இந்த எட்டு நெறிகள் இருந்துச்சு நீங்க கடைபிடிச்சோம் அப்படின்னம்னா நம்ம வாழ்க்கையில சிறந்து விளங்கலாம், நல்ல ஒரு மனிதனா போலலாம். என்னென்ன எட்டு நெறிகள் அப்படின்னு நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன், நீங்களும் சொல்றீங்களா? நல்ல நம்பிக்கை, அடுத்தது நல்ல எண்ணம், நல் மொழி, நன் மொழி, நற்செயல், நல் வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை முறையை பின்பற்றுறது, நல்ல முயற்சி. அதாவது முயற்சி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அப்ப அந்த முயற்சி எந்த வழியில் இருக்கணும்? நல்ல வழியில் இருக்கும். நற்கடைபிடிப்பு, நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறது. நற்தியானம், அதாவது மனது வந்து அமைதி அடைகிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? தினமும் குறைஞ்சது, மாணவர்களாகிய நீங்கள் குறைந்தது ஒரு 5 நிமிடமாவது தியானம் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய மனதை அடக்கி நல்ல மனிதனாக வாழ்வில் வெற்றி பெற முடியும். சரிங்களா? அப்போ அந்த எட்டு நெறிகள் எவ்வளோ முக்கியமானது பாருங்க. சரிங்களா? சரி, அடுத்தது கலை இலக்கியம். இந்த குஷானர்களுடைய கலையும் இலக்கியம், குஷானர்கள் கலை மற்றும் இலக்கியங்களுக்கு மாபெரும் ஆதரவு அளித்தனர். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப அது அதன் மீது ஆர்வம் விருப்பம் அதிகம். அறிஞர்கள் யார் இருந்தாங்க அப்படின்னா, இந்த குஷானர்கள் காலத்துல அஸ்வகோஷர், வசு மித்திரர், நாகார்ஜுனர் போன்ற அறிஞர்கள் வந்து ஆதரித்து இவங்க அமைச்சரவையில் இருந்தாங்க. குசானா பேரரசோட வீழ்ச்சி. வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கனிஷ்கருக்கு பின்பு ஆட்சி செய்தவர்கள் திறமையற்றவர்களாக இருந்தனர். அதனால பல சிற்றரசா பிரிஞ்சு இந்த குசான பேரரசு முடிவுக்கு பெற்றது. இப்ப இந்த பார்த்த பகுதியிலிருந்து ஒரு சில கேள்விகள். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? பிருஹத்ரதா. பிருஹத்ரதா, வெரி குட், சூப்பர். ஹாலா எழுதிய நூலின் பெயர் என்ன? சட்ட சாய். மீண்டும் நம்ம அடுத்த பாடப்பகுதியில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.